ஹலோ மூவி லவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் டேரக்டர் அக்னேஷ் கார்த்திக் டேரக்ஷன்ல கலையரசன் சோபா ஆதித்யா பாஸ்கர் கௌரி சுபீஷ் செல்வம் ஜனனி சாண்டி மாஸ்டர் அமு அபிராமி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சுக்கு ஒரு மூவி தான் ஹாட் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ஒரு யூத் ஆக்ட்ரஸாக இருக்காங்க இந்த மூவியை டேரக்டர் அக்னேஷ் கார்த்திக் டேரக்ட் பண்ணிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி அடி என்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருக்காரு இந்த மூவில நடிக்கிற எல்லாருமே யூத் ஆக்டர்ஸா தான் இருக்காங்க இந்த மூவில இருந்து இப்போ ஒரு நியூ போஸ்ட் ரிலீஸ் பண்ணி படத்தை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் தடுக்க ரிலீஸ் பண்ணதா அனௌன்ஸ் பண்ணிக்காங்க டேரக்டர் வெங்கட் பிரபு டேரக்ஷன்ல விஜய் நடிக்கிற அவரோட அப்கமிங் மூவில ஒன்று தான் காட் இந்த மூவிக்கு மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான் இருக்காரு இவர் பெங்களூரில் நடந்த ஒரு லைவ் கான்செப்ட்ல பாடி இருக்காரு இந்த மூவில வந்து விஜய் தான் பாடி இருக்காராம் இந்த பஸ்ட் சிங்கிள் சாங் கம்மிங் சூன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிக்காரு சாங் ரொம்ப நல்லாவே வந்திருக்காம் விஜய் சாங்ல ஃபஸ்ட் சிங்கிள் சாங் அப்கமிங்ல ரிலீஸ் இருக்கு ஏஜே இருக்குது ஏஜேஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படம் பிக் காஸ்ட் அண்ட் குரூவில் பிக் அண்ட் காஸ்டரோட உருவாக இருக்க ஒரு மூவி இந்த மூவிக்கு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த மூவியோட பொருள் செலவு ரொம்ப அதிகமான செலவு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மூவி விஜய் கரியரில் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு மூவியில் ஒன்றா தான் இருக்குது ஃபஸ்ட் சிங்கிள் சாங் கமிங் சூழ்நிலையே நம்ம ஏஜேஸ் என்டர்டைன்மெண்ட் கிட்ட வந்து அப்டேட்டை எதிர்பார்க்கலாம் டேரக்டர் பரசுராமன் டேரக்ஷனில் விஜய் தேவர் கொண்டா மெருநாள் தகுதி இவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங்கில் அப்கமிங்கில் ரிலீஸ் ஆக இருக்க ஒரு மூவி தான் ஃபேமிலி ஸ்டார் இந்த மூவி மேலும் பல ஸ்டார் காசாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த மூவிக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு ஒரு ஃபீல் குட் மூவியாக ஒரு சூப்பரான மூவியாக நம்மளுக்கு அடுத்ததான் ரிலீஸ் ஆக இருக்குது இப்போ இந்த மூவிலருந்து செகண்ட் சிங்கிள் சாங் அனௌன்ஸ் பண்ணி வந்திருக்கு கல்யாணி வச்சா வச்சான்ற இந்த செகண்ட் சிங்கிள் சாங்க மார்ச் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா படக்குழு அப்பி செவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவியை ஏப்ரல் அஞ்சாந்தேதி தேட்டருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மூவிக்கு தேட்டர் ரிலீஸுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது இந்த மூவி ஃபீல் குட் டைப்ல இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணி எதிர்பார்க்கலாம் டேரக்டர் ஆர்எஸ் நிகேஷ் டேரக்ஷனில் பிரகாஷ் மமிதா பைஜு ஆதித்யா பாஸ்கர் கர்னாஸ் மேலும் போல ஸ்டார்காஸ்டும் சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு மூவி தான் ரிபேல் இந்த படத்தை ஸ்டுடியோக்கு நின்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில் வந்து நேற்று ஆடியோ லஞ்ச் ட்ரெயிலர் லான்ஸ் இந்த டீம் நடத்திருக்காங்க இந்த ஆடியோ லஞ்ச் இவங்க சூப்பராகவே நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரைலரை நேற்று இந்த டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் பார்க்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ட்ரெய்லர் ஃபுல் பட்ஜெட்டான ஒரு ட்ரெய்லராக இருந்தது இந்த ட்ரெய்லரில் இருந்து அதே ஃபோக்கஸ் மூவில இருந்துச்சுன்னா இந்த மூவி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவியாக தான் இருக்கும் இந்த ட்ரெய்லர் மூவி பார்க்குற இம்ப்ரெஷனை கண்டிப்பா கிரியேட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா இல்லையா நீ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ட்ரெய்லர் உங்களை எவ்வளவு அளவுக்கு இம்ப்ரஸ் பண்ணுச்சுன்னு நீங்கள் கீழே கமல்லாம் சொல்லுங்க இந்த ட்ரெய்லர் ரொம்பவுமே சூப்பராக தான் இருக்குது ட்ரெயிலரில் உள்ள வசனமும் ட்ரெய்லர்ல உள்ள காட்சிகளும் ரொம்பவுமே சூப்பராக தான் அமைஞ்சிருக்கு ரொம்பவுமே சூப்பரான ஒரு மூவியா அப் கம்மிங்ல வந்துகிட்டு தமிழ் சினிமாவில் இந்த மூவியா மார்ச் இருபத்திரெண்டாம் தேதி தமிழ் தட்டுக்களை ரிலீஸ் பண்ணுறதா படக்குழப்பா அனௌன்ஸ் சொன்னிருக்காங்க அடுத்ததான் ரீசென்ட் டேஸில் மலையாள தட்டுக்கு ரிலீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டான ஒரு மூவி தான் பெற இந்த மூவியில் நெல்சன் அமிதா பைஜூ மேலும் பல சார்க்காஸாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த மூவி ஒரு ரொமான்டிக் மூவின்றதுனால இந்த மூவிக்கு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது ஓடிடி ரிலீஸ்க்கு இப்போ இந்த மூவியோட தெலுங்கு தேட்டிக்கல் ரைட்ஸை இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க தமிழ் டாப்பிங்க மார்ச் பதினஞ்சாம் தேதி தமிழ் தேட்டிக்கலில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவையும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்